இப்போ நாங்கள் தோரணமலை ஏறிட்டு இருக்கோம். எவ்வளோ படிக்கட்டுன்றதை பார்த்துக்கோங்க. மேலே உச்சி வரைக்கும் போனோம், கிட்டத்தட்ட ஒரு 800 படிக்கட்டு வரும். அவ்வளோ சுறுசுறுப்பு மேலே ஏறி வேர்வை சிந்தி ஏறி வந்துட்டு இருக்கேன். இருக்க பத்தியா எனக்கும் தான் கால் வலி சொன்ன. இதெல்லாம் மெமரி ஸ்ரீ. சாமி கூட ஏறிட்டு இருக்கு. ஒரு பாட்டுக்கு போறாரப்பா, நின்றுட்டு போலாமேப்பா, கொஞ்சம் கொஞ்சமா போலாம்ப்பா, பொறுமையா போலாம்ப்பா, இருங்கப்பா. அவங்களுக்கு ஏறல தொப்ப குறைஞ்சிடும் நினைக்கிறேன்ப்பா. படிக்கட்டு பிரியா இருக்க ஏறிடுவியா? இன்னொரு 400 படிக்கட்டு தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ பெல் அடிச்சு கோயில் கிட்ட வந்துருச்சு நினைக்காச்சாங்க. ஓ, அந்த பெல் தானே? இந்த பெல்லு இதை நினைச்சா நம்ம சீக்கிரம் வந்தோமோ? கோயில் வந்துருச்சு வந்துருச்சு நினைச்சேன். போலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அடுத்த பெல் அங்கே இருக்கு போல இருக்கு, அடிச்சுட்டு வராங்க. இன்னும் கோயில் வரல, பெல் தான் வந்துருக்கு. இந்த காமெடியை ஏற்றியவர் வந்தோம்பரியா. ஏறிடுவியா? இல்லை, தள்ளாடுற மாதிரி தெரியுது. அதான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். நான் தள்ளாடாம நடக்கிறேன். கேமரா நடந்தால் நடந்த அடி செய்யும். இந்த பில்லு தான் நம்ம அடிச்சு ஏமாத்திருக்காங்க மறுபடியும். இவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் நாங்கள். இன்னும் 280 மீட்டர் தான் இருக்கு. ஜஸ்ட் 280 மீட்டர்ஸ். எஸ். ஓகே, முருகரை பார்க்க போகிறோம். கோயில் அவனு வரல, மண்டபம் தான் வந்திருக்கு. இன்னும் போகணும். மோட்டு கோ. புதுசுதா வியூ பார்த்தீங்களா மக்களே? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மேலே ஏறி ரீச் ஆகிடும். 280 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஐயோ, நீங்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனலி தோரணமலை முருகனை பார்த்தாச்சு. தோரணமலை முருகன் இப்போ பத்ரகாளி அம்மன் சாமி கூட போயிட்டுருக்கோம். மலை உச்சியில் இருக்க கோயில், அம்மன் கோயிலை தாண்டினோடனே ஃபுல்லாக மலை தான். இப்போ பத்ரகாளி அம்மனையும் கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கே சினை நீர்னு சொல்கிறாங்க, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல ஒன்று, அங்கே வந்து நல்ல நீர் இருக்குமா. சித்தர் அப்புறம் அகத்தியர்லாம் இருந்த நீர் இருக்குமா. அங்கே வந்து நம்ம தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டா எல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்க. அதையும் போய் தெளிச்சுட்டு வந்துடும். இல்லை, அது வந்து ஃபோட்டோ ஸ்பாட், அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஸ்பாட் தனியாக வச்சுருக்காங்க. இல்லை, மலைனாலே ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அதனால சரி வா இப்போ நம்ம அங்கே போய்ட்டு. ஆமாம், என்ன மாதிரி ஆட்கள் தான் பார்த்து வா. அதுவும் அங்கே இருக்குல்ல அந்த ஆரஞ்சு கலர் அந்த இடம், இதுதான் சினை நீர். சினை நீர் இங்கேருந்து தான் சுரக்கும். இங்கே இருக்க தண்ணீரை குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. தண்ணீரை பிடிச்சாச்சு. சாமி மாற்று முடிச்சுட்டு கீழே இறங்க போய் இறங்கிட்டுருக்கோம். சாமி மாற்று இல்லை, சாமி சாமி பார்த்து முடிச்சுட்டு வாய் வளருது, மூச்சு வாங்குதுல்ல. மழை நல்லா பெய்ய ஆரம்பிக்குது. பட் இது மழை கிடையாது, சாரி. இவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோக்கும்
இப்போ இருக்கிற வீடியோக்கும் பாருங்க. இந்த ரோட்டை பார்த்தாலே பயமா இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கு. சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு ஒரு வழியா. பாருங்க கீழே ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இறங்கும் போது படப்பட படப்படன்னு இறங்கிட்டோம். மழையும் வர பெஞ்சதுனால கொஞ்சம் வாழ்க்கை தண்ணி இருக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு. வெளியே இருக்க விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு.